ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நம்ம குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான எக் கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் தான். எப்படி செய்யலான்றதை பார்க்க போறோம். இந்த புட்டிங்கை ஸ்டவ்வில் எப்படி பண்ணலான்றதையும் ஓவனில் எப்படி பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம எப்படி பண்ணலான்றதை குயிக்காக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிடலாம். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதாவது 250 ml கப்பில் 2 கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன், அதாவது 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் நிரம்ப கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். கொஞ்ச நேரத்திலே நம்மளுக்கு கஸ்டர்ட் நல்லா கரைஞ்சிரும், இந்த பாலும் நல்லா பொங்கி கொஞ்சம் கட்டியாகும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு சுகரை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த சுகர் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் எல்லா சுகருமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கேரமலைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு சுகர் கேரமலைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உடனே எந்த பவுல் நம்ம புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் நம்ம உடனே சேர்த்துடணும், இல்லைனா கட்டி ஆயிரும். இப்போ நான் இந்த மாதிரி பவுல் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்மளுடைய சுகர் கேரமலைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி குட்டி பவுலில் தான் ஊற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே பவுல்லே நான் செய்யலான்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய பவுல் எடுத்து நம்ம செஞ்சு வச்ச கேரமலைஸை எல்லாத்தையும் ஊற்றி நம்ம புட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் வைக்கும் போது நம்ம குழந்தைகளுக்கு தனியாக ஒரு பவுலை அவங்க கையிலே கொடுத்து நீங்களே அதை டேப் பண்ணி சாப்பிடுங்க அப்படி சொன்னால் அதை அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் அடுத்ததாக ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த முட்டையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்க்க போகிறோம். அதை ஒரு ஃபில்டரில் தாங்க நம்ம ஊற்றணும். அதில் ஏதாவது கட்டி இதாக இருந்தால் கூட அது ஸ்டெயின் ஆகி வந்துடும். அப்போ தான் நம்மளுடைய புட்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மில்கை ஊற்றும் போதே நீங்கள் சைட் பையாக கீழே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா எக்கு வந்து அந்த சூட்டில் வெந்துடும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் நம்ம. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கேரமலைஸ் போட்டு வச்ச அந்த பவுலில் நம்ம இப்போ ஊற்றிடலாம். ஃபுல்லாக நிரம்ப நிரம்ப ஊற்றாதீங்க, 3/4 வாசி அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பவுல்லையும் நான் ஊற்றி வச்சிடுறேன். இப்போ இந்த புட்டிங்கை நம்ம பாயில் பண்ணணும். நான் ஸ்டவ்வில் எப்படி வச்சு பாயில் பண்ணலான்றதையும் ஓவனில் எப்படி பண்ணலான்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புட்டிங்கை நல்லா கவர் பண்ணலாம். அதுக்கு குட்டியாக அலுமினியம் ஃபாயில் சீட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வேக வைக்கும் போது அந்த ஆவி வந்து தண்ணி வரும் இல்லையா, அது வந்து உள்ளே இறங்காமல் இருக்கும், அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு தட்டு நான் வச்சு பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் தட்டு பண்ணிக்கலாம். ஆனால் தட்டு வைக்கும் போது என்ன ஆகுனா ஆவி வந்து தண்ணி வந்து உள்ளே இறங்கும், அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறதா பெட்டர். இப்போ நான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை கடாயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் ஒரே ஒரு பவுல் மட்டும் நான் வச்சிடுறேன். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நான் இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட்றேன். அடுத்து தான் நம்ம ஓவனில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேலையும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்மளுடைய
புட்டிங் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்முடைய ஓவனை நான் 180°C 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண புட்டிங்கை உள்ளே வச்சிடலாம். அதே 180°C 40 நிமிஷம் வரைக்கும் அப்படியே உள்ளே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், நம்மளுக்கு 20 நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்ததாக ஓவன்லேயும் எனக்கு 40 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதையும் பாருங்கள், இந்த இதையும் நான் ஓரமாக வச்சிடுறேன். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஒரு 3-4 hours அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம புட்டிங் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புட்டிங்கை ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா கத்தியை வச்சு இல்லை ஸ்பூனை வச்சோ இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் அப்படியே நீங்கள் தலைகீழாக கவுத்தி ஒரு டேப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, சூப்பரான கேரமலைஸ்டு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஸ்டவ்வில் பண்ண புட்டிங்கையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம சுற்றி கத்தியை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம தலைகீழாக கவுத்தி பிளேட்டில் போட்டு ஒரு டேப் பண்ணோம்னா சூப்பரான புட்டிங் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்லேயும் சரி ஓவன்லேயும் சரி நம்மளுக்கு புட்டிங் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.